தனு ராசி அன்பர்களுக்கு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராடத்துல முதல் பாதம். ராசியில இருந்த கேது 12ல போயிட்டு ஆறாம் இடத்துல ராகு. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணணும் நினைச்சு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, ஆனா சரியான இடமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்துல அகத்தாது, அக்கறையா பார்த்துக்கணும். சில மருத்துவ செலவுகள்லாம் அப்பப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். தோல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு கவனம் என்பது தேவை. மறைமுக எதிரி வேலை வாய்ப்புல இருந்துருப்பாங்க. ஒரு வேலை எடுத்தா முடிக்காம விட மாட்டேன், இதை ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கு. தடைபட்ட காரியத்தை நீங்க போய் எடுத்து அந்த காரியத்தை வெற்றி கொண்டு விடுங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மற்றவா பேசுறது பழகிறதெல்லாம் உங்களுக்கு சில கோபங்களை கொடுக்கும். என்னடா ஒரு 10 பேர் சேர்ந்து பேசினாப்புல எப்படி இருக்கோ அந்த இரிட்டேஷன் இருக்கும். இருப்பினும் ஜெயிச்சிருக்கேன். குரு பகவான் ராசியில் இருக்கங்காட்டி இந்த வருஷம் வரைக்கும் இருக்கங்காட்டி அது பெருசாக பாதிக்காது. குரு பெயர்ச்சி வரைக்கும் இருக்கங்காட்டி பெருசாக பாதிக்காது. தலைக்கு வந்த பாகம் தலபாகத்தோட போகும். சில நேரம் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஆழ்ந்து நல்ல நிம்மதியாக சூங்குவேல். சில நேரம் நிறைய யோசிச்சு யோசிச்சு தூக்கத்தை கம்மியாக இருக்கு. ஏன்னா கேது இல்லையா 12ஆம் இடத்துல. தனுராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சின் டெய்லி வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வேலுக்கு பூஜை பண்ணி சந்தன குங்குமம் இட்டு தீபாராதனை காமிக்கிறது, வேல் விருத்தம் படிக்கிறது அற்புதமான பலன்களை தரும் தனுராசி அன்பர்கள்.